ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்து நியூ புக்லேருந்து சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக ஒரு 18 கொஷின் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்க. கூற்று ஒன்று என்னென்னா, மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சிண்ட்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். இது வந்து சரி. அடுத்தது கூற்று ரெண்டில் இருக்க, ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார் அப்படிங்கிறது வந்து குறைவான மழை பொழியும் பகுதியாகும். இதுவும் கரெக்டு. இந்த ரெண்டுமே கரெக்டு. ஆன்சர் என்னென்னா, கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி. ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் முக்கிய மொழி குடும்பங்கள் எவை? இந்தியாவில் முக்கிய மொழி குடும்பங்கள் எவை? ஆப்ஷன் ஏ இந்தோ ஆரியன் மொழிகள், ஆப்ஷன் பி திராவிடன், ஆப்ஷன் சி ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், அப்புறம் இன்னொன்று சீன திபெத்தியன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த இது எல்லாமே வந்து இந்தியாவோட முக்கிய மொழி குடும்பங்கள் தான். இதில் இந்த திராவிடன் அப்படிங்கிற இடத்துல, இந்த மொழி குடும்பத்தில் தான் வந்து நம்ம தமிழ் வந்து வரும். அடுத்தது மூணாவது கொஷின், இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது? இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது? ஆப்ஷன் ஏ ஹிந்தி, ஆப்ஷன் பி தமிழ், ஆப்ஷன் சி வங்காளம், ஆப்ஷன் டி தெலுங்கு. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா, ஹிந்தி. இந்த ஹிந்தி தான் வந்து இந்தியாவில் இருக்க மொத்த மக்கள் தொகையிலே வந்து, அதாவது 2001 கணக்கின்படி, ஹிந்தி தான் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. 41.03% வந்து ஹிந்தி மொழி வந்து பேசுகிறாங்க. இந்த தமிழ் வந்து அஞ்சாவது மொழியாக வந்து அஞ்சாவதாக அதிகமாக பேசுகிற மொழி எதுனா இந்த தமிழ் தான். அடுத்து இந்த வங்காளம் சும்மா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹிந்தி வந்து ஃபஸ்ட்டு, நம்ம தமிழ் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது, வங்காளம் வந்து ரெண்டாவது இடம், தெலுங்கு வந்து மூணாவது இடம். இந்த நம்ம தமிழ் வந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா, 5.9% வந்து பேசுகிறாங்க. அடுத்தது நாலாவது கொஷின், பொறுத்துக. இந்த பொறுத்துக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8வது அட்டவணையில் மொழி வந்து 22 மொழி வந்து அலுவலக மொழியாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக இந்த 6 மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அந்த 6 மொழிக்கான இயர் தான் வந்து இந்த பொறுத்துகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் வந்து எப்போ செம்மொழியாக அறிவிச்சாங்கன்னா, 2004 தான் வந்து அறிவித்தாங்க. அடுத்து இந்த சமஸ்கிருதம் வந்து 2005. இந்த தெலுங்கு கன்னடம் அப்படிங்கிறது வந்து 2008. மலையாளம் வந்து 2013. ஒடியா வந்து 2014. தமிழ் வந்து எப்போனா 2004, சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கும் கன்னடம் ரெண்டு மொழியும் சேர்த்து 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. எனக்கு சரியான ஆன்சர் என்னென்னா, 2, 1, 4, 5, 3, ஆப்ஷன் சி. அடுத்தது அஞ்சாவது கொஷின், கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? ஆப்ஷன் ஏ சீக்கிய மதம், ஆப்ஷன் பி இஸ்லாமிய மதம், ஆப்ஷன் சி ஜொராஸ்டிய மதம், ஆப்ஷன் டி கன்ஃபியூசிய மதம். சரியான ஆன்சர் என்னென்னா, கன்ஃபியூசிய மதம். இதுதான் வந்து இப்போ தற்போது நடைமுறையில் இல்லாதது. அடுத்தது ஆறாவது கொஷின், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலை வந்து எழுதினவங்க யார்? ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி ஸ்மித். இதில் சரியான ஆன்சர் என்னென்னா, ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில், ஒரு புக்கில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை வந்து உருவாக்குனது யாருன்னா, ஜவஹர்லால் நேரு தான். இந்த ஸ்மித் வந்து என்னென்னா, இந்தியாவை வந்து இனங்களின் காட்சி சாலை அப்படின்னு, இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சாரி, இந்த ஸ்மித் வந்து இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதே நம்ம தமிழில் படிப்போம், மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னா சா அகஸ்தியலிங்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னா சா அகஸ்தியலிங்கம். இங்கே ஸ்மித் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவை வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது ஏழாவது கொஷின், பொறுத்துக. அதாவது இந்த பொறுத்துகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்தெந்த மாநிலத்தில் இந்த புகழ்பெற்ற நடனங்கள், அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கர்நாடகாவில் வந்து என்னென்னா, யஷ்கானம் புக்கில் அப்படியே இருக்கிறத பார்த்துடலாம். இந்த கர்நாடகாவில் என்னென்னா யஷ்கானம், அஸ்ஸாமில் வந்து பார்த்தோம்னா சத்ரியா, மணிப்பூரில் பார்த்தோம்னா மணிப்புரி, ஒடிசாவில் பார்த்தோம்னா ஒடிசி, ஆந்திர பிரதேசில் பார்த்தோம்னா குச்சிப்புடி, தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பரதநாட்டியம், கேரளாவில் பார்த்தோம்னா கதக்களி, இந்த கர்நாடகாவில் பார்த்தோம்னா யஷ்கானம், வட இந்தியாவில் பார்த்தோம்னா கதக். இதை தான் வந்து இந்த பொறுத்துகள் இருக்குது. இந்த பொறுத்துகள் பாருங்கள்,
கர்நாடகாவில் என்னென்னா யஷ்கானம், அஸ்ஸாமில் பார்த்தோம்னா சத்ரியா, ஆந்திராவில் பார்த்தோம்னா குச்சிப்புடி, வட இந்தியாவில் பார்த்தோம்னா கதக், கேரளாவில் பார்த்தோம்னா கதக்களி. சரியான ஆன்சர் என்னென்னா 5, 4, 3, 2, 1. அடுத்தது 8வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) அப்படிங்கிறது வந்து என்ன கூறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது. அடுத்தது ஆப்ஷன் பியில் இருக்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆப்ஷன் சி தீண்டாமை ஒழிப்பு. ஆப்ஷன் டி வந்து தனி மனித சுதந்திரம். இதில் சரியான ஆன்சர் என்னன்னா இந்த ஆர்டிக்கல் 15(1) என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆர்டிக்கல் 15(1) என்ன சொல்லுதுன்னா, ஆப்ஷன் ஏல இருக்க எந்த ஒரு குடிமகனும், அதான் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், இது அந்த 5 படி யாரையுமே வந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இந்த ஆர்டிக்கல் 15(1) சொல்லுது. அடுத்து இந்த ஆப்ஷன் பியில் இருக்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா ஆர்டிக்கல் 14 வந்து சொல்லுது. இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கல் 14 சொல்லுது. இந்த ஆப்ஷன் சியில் இருக்க தீண்டாமை ஒழிப்பு என்னன்னா ஆர்டிக்கல் 17 வந்து சொல்லுது. இந்த டியில் இருக்க தனி மனித சுதந்திரம் அது வந்து ஆர்டிக்கல் 21 வந்து சொல்லுது. அடுத்தது 9வது கொஸ்டின், சதுரங்க விளையாட்டு வீரரான விஸ்வநாதன் ஆனந்த் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது எப்போது பெற்றார்? ஆப்ஷன் ஏ 1991-92, ஆப்ஷன் பியில் 1988, சியில் வந்து 2007, அடுத்தது 2008. இதில் சரியான ஆன்சர் என்னன்னா 1991-92. இந்த இயரில் தான் வந்து அவர் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வந்து சதுரங்க போட்டியில் வாங்கியிருப்பார். இவர் வந்து அடுத்த இந்த ஆப்ஷன் பியில் இருக்க 1988, அதாவது 88 வந்து என்ன பண்ணியிருப்பார்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருப்பார். இந்த 2007 வந்து பத்ம விபூஷன் வாங்கியிருப்பார். இந்த 2008 வந்து இளவலகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த இளவலகி வந்து எதுலனா கேரம் சாம்பியன். அவங்க வந்து 2008 தான் வந்து ஒரு பாலை ஸ்தேஸ் விழா போட்டியில் வந்து பிரான்ஸ் கேனஸ் நகரில் நடந்திருக்கும். அந்த 2008 அந்த பாலை ஸ்தேஸ் விழா போட்டியில் வந்து தன்னோட முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வந்து இவங்க வந்து வென்றிருப்பாங்க. யாருன்னா சே இளவலகி அப்படிங்கிறவங்க வந்து, இவங்க வந்து சென்னை வியாசர்படி பகுதி வந்து சார்ந்தவங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு கேரம் சாம்பியன் பட்டத்தை எங்கே வாங்கினாங்கன்னா ஃப்ரான்ஸில் 2008 வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த புக்கில் அந்த பேஜ்லேயே வந்து ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. 1997 தான் வந்து அப்துல்கலாமுக்கு வந்து பாரத ரத்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அவரோட நூல்கள் என்னென்னா இந்தியா 2020, அக்னி சிறகுகள், அப்புறமா வந்து எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் பார்க்கு, மிஷன் இந்தியா, இது எல்லாமே வந்து அவரோட நூல்கள் தான். அப்துல்கலாம் அவர்களை வந்து இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவில் இனஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு. தென்னாப்பிரிக்காவில் இனஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1994, ஆப்ஷன் சி 1915, ஆப்ஷன் டி 1927. இது சரியான ஆன்சர் என்னென்னா 1990. இந்த 1990 தான் வந்து இந்த இனஒதுக்கல் கொள்கை வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இதுக்காக போராடியவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா வந்து போராடிப்பார். தென்னாப்பிரிக்கா நாட்டில் நெல்சன் மண்டேலா இவர் வந்து இதுக்காக 27 வருஷம் வந்து சிறை வாழ்க்கையை வந்து அனுபவிச்சிருப்பார். அதுக்காக வந்து இவருக்கு வந்து 1990 வந்து பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. இவருக்கும் நெல்சன் மண்டேலாவுக்கும் அம்பேத்கருக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கர் இந்த 1900 இருக்க 1994, இந்த 94 என்னன்னா தென்னாப்பிரிக்காவில் குடியரசுத் தலைவராக இவர் வந்து நெல்சன் மண்டேலா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இந்த 1915 தான் வந்து அம்பேத்கர் வந்து எம்ஏ பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க 1915. இந்த 1927 வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த லண்டன் பொருளாதார பள்ளியிலையும் வந்து டிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு பட்டமும் வாங்கியிருப்பாங்க. அம்பேத்கரை வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. அவரோட ஃபுல் நேம் வந்து டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் தான் வந்து சுதந்திர இந்தியாவின் ஃபர்ஸ்ட் சட்ட அமைச்சர் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் தான். அடுத்தது 11வது கொஸ்டின், பொறுத்துக. அடுத்தது இந்த பொறுத்துக, இந்த பொறுத்துகளை வந்து 2011 கணக்கெடுப்பின்படி அந்த எழுத்தறிவு விகிதத்தில் வந்து அதிகமாக இருக்க மாவட்டம், கம்மியாக இருக்க மாவட்டம், அதை தான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் இந்த கன்னியாகுமரியில் தான் வந்து எழுத்தறிவு விகிதம் வந்து அதிகமாக இருக்குது.
அடுத்தது குறைவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா தர்மபுரி. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எழுத்தறிவு விகிதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமானு பார்த்தோம்னா கன்னியாகுமரி, இதே குறைவா அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி. இதே பாலின விகிதத்தில் பார்த்தோம்னா, பாலின விகிதத்தில் அதிகமாக இருக்க மாவட்டம் எதுனா நீலகிரி. நீலகிரியில் வந்து 1041, அதாவது 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. இதே வந்து பாலின விகிதம் வந்து கம்மியாக இருக்கிறது எதுனா அதுவும் தர்மபுரி தான். தர்மபுரியில் வந்து 946 பெண்கள் வந்து இருக்காங்க. இது வந்து பாலின விகிதத்தில் அதிகம்னா நீலகிரி, பாலின விகிதத்தில் கம்மினா தர்மபுரி. இப்போ இந்த பொறுத்துக சரி, இதில் பொருந்தாததை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் வந்து எழுத்தறிவு விகிதத்தில் அதிகமாக இருக்கிறது. எவ்வளோனா 91.75% வந்து இருக்காங்க. இது வந்து கரெக்டு. தர்மபுரியில் வந்து எழுத்தறிவு விகிதம் வந்து கம்மியாக இருக்குது, 68.54%. இதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது நீலகிரியில் வந்து 1041 பெண்கள் வந்து இருக்காங்க, அதாவது பாலின விகிதத்தில் வந்து 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் வந்து இருக்காங்க. பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது எதுனா நீலகிரி. இதுவும் கரெக்டு. அடுத்தது சேலம். சேலத்தில் வந்து 946, அதாவது பெண்கள் இருக்காங்க. இது வந்து பாலின விகிதத்தில் குறைவுன்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாலின விகிதத்துலேயும் குறைவு எதுனா வரும்னா தர்மபுரி தான் வரும். அப்போ இங்கே சேலம் வராது, தர்மபுரின்னு வரும். அப்போ இந்த பொருந்தாதது எதுனா இதுதான் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. இதுதான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்தது 12வது கொஷின், ஒரு பொறுத்துக. அதாவது இந்த சின்னங்கள் வந்து எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த பொறுத்துக்கள் இருக்குது. இந்த ஆலமரம், ஆலமரம் வந்து 1950 ஆலமரம், தாமரை, அப்புறமா இந்த கீழே இருக்க மாம்பழம், மாம்பழம் இது மூணுமே வந்து 1950 வந்து ஏற்றுட்டுருப்போம். அடுத்தது இந்த மயில் வந்து 1963, இந்த கங்கையார் வந்து 2008, ஆற்று ஓங்கில், ஆற்று ஓங்கில்னா டால்ஃபின், டால்ஃபின் வந்து எப்போனா 2010. இந்த புலி வந்து எப்போனா தேசிய விலங்கா எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா 1973. இந்த புலிக்கு வந்து டேட் இருக்குது, April 1. அப்போ தான் வந்து இது வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டாங்க, April 1, 1973. அடுத்து அந்த யானை வந்து 2010, லாக்டோபேசிலஸ், அதாவது லாக்டோபேசிலஸ் வந்து 2012. இப்போ இந்த பொறுத்துக்க பாருங்கள், ஆலமரம், இந்த ஆலமரம் எப்போன்னா 1950 ஏற்றுக்கிட்டோம்னா 1950. மயில், மயில் வந்து 1963. அடுத்தது இந்த புலி, புலி வந்து 1973. கங்கையார் வந்து 2008. ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின் வந்து 2010. இதுக்கான ஆப்ஷன் என்னென்னா 5, 4, 1, 3, 2, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 13வது கொஷின், விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் குடியாத்தம், ஆப்ஷன் பி சென்னை புனித சார்ஜ் கோட்டை அப்படிங்கிற பிளேஸில், ஆப்ஷன் சி செங்கோட்டை, ஆப்ஷன் டி விராலிமலை. இதில் சரியான ஆன்சர் என்னென்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த தேசிய கொடி வந்து நெய்யப்பட்டது. அடுத்த ஆப்ஷன் பியில் இருக்க சென்னை புனித சார்ஜ் கோட்டை, இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நெஞ்சு அந்த தேசிய கொடியை வந்து சென்னையில் இருக்க புனித சார்ஜ் கோட்டை அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த செங்கோட்டை, இந்த செங்கோட்டையில் தான் ஃபஸ்ட்டு நேரு அவர்கள் வந்து 15 அந்த தேசிய கொடியை வந்து ஏற்றியிருப்பாங்க. இந்த விராலிமலை, அதாவது புது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராலிமலையில் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து மயில்கள் சரணாலயம் வந்து விராலிமலையில் தான் இருக்குது. இதில் உங்களுக்கான கொஷின் என்னென்னா, இந்த தேசிய கொடியை வந்து வடிவமைச்சவங்க யார், அவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, நம்ம தேசிய கொடியோட நீள அகலம் எவ்வளோ அப்படிங்கிற இந்த மூணு கொஷினுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 14வது கொஷின், தேசிய கீதம் பாடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு, அதாவது நம்ம தேசிய கீதத்தை வந்து எவ்வளோ நேரத்தில் பாடுவோம் அப்படிங்கிறது. 52 வினாடிகள், ஆப்ஷன் சி 52 வினாடிகள். 15வது கொஷின், கொடிக்காத்த குமரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு, கொடிக்காத்த குமரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு, ஆப்ஷன் ஏ 1904, ஆப்ஷன் பி 1932, ஆப்ஷன் சி 2004, ஆப்ஷன் டி 2006. இதில் சரியான ஆன்சர் என்னென்னா 2004.
இந்த 2004 தான் வந்து கொடிகாத்த திருப்பூர் குமரனுக்கு வந்து 2004 அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த 1904 தான் வந்து சென்னிமலையில், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலையில் வந்து இவர் பிறந்திருப்பார். இந்த 1932 தான் வந்து இறந்திருப்பார். எதுக்காகனா காந்தியை கைது செஞ்சிருவாங்க. காந்தி அவர்களை கைது செஞ்சதுனால அதுக்காக அதை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது இவர் வந்து 1932 வந்து இறந்துருவார். இந்த இந்த ஆப்ஷன் டியில் இருக்க 2006 என்னென்னா ஊவேசா அவர்களுக்கு வந்து 500 பைசாவில் வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. கொடிகாத்த குமரனுக்கும் 500 பைசா தான் அஞ்சல் தலை. அதே மாதிரி 500 பைசா வந்து யார் யாருக்குன்னா ஊவேசாவுக்கு தமிழில் வரும். 2006 வந்து ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. அதே மாதிரி தமிழில் இன்னொருத்தருக்கு வந்து தில்லையாடி வலியம்மை, அவங்களுக்கும் வந்து அஞ்சல் தலை 500 பைசா வெளியிட்டிருப்பாங்க. இந்த தில்லையாடி வலியம்மைக்கு வந்து அஞ்சல் தலை எப்போனா 2000 டிசம்பர் 31 அப்போ தான் வந்து அந்த அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஊவேசாவுக்குனா 2006. இங்கே திருப்பூர் குமரனுக்குன்னா வந்து அஞ்சல் தலை வெளியிட்டது வந்து 2004. அவரோட நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து இந்திய அரசு வந்து 2004 வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது 16வது கொஸ்டின் பொறுத்துக. ரவீந்திரநாத் தாகூர் வந்து தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க. அடுத்து பங்கின் சந்திர சட்டர்ஜி, அவங்க வந்து தேசிய பாடலை வந்து பாடியிருக்காங்க. பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவங்க வந்து தேசிய கொடியை வந்து வடிவமைச்சவங்க. இந்த உதயகுமார் அவங்க வந்து இந்திய நாணயம், அதாவது இந்திய நாணயம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூபாய், இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தோட பெயர் என்னன்னா நம்ம ரூபாய். அதுக்கான சின்னம் வந்து இதான். இந்த சின்னத்தை வந்து ஃபஸ்ட்டு இந்த அறிமுகப்படுத்தினது யாருன்னா இவங்க இந்த உதயகுமார் தான். எப்போனா 2010 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த மேக்நாத் சாகா அப்படிங்கிறவங்க வந்து வான் இயற்பியலாளர். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நம்ம கேலண்டர் வந்து அதுக்கான ஒரு குழு போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த குழுவோட தலைவர் தான் வந்து மேக்நாத் சாகா. அவர் வந்து வான் இயற்பியலாளர். இதுக்கான ஆப்ஷன் என்னன்னா 2, 1, 4, 5, 3 ஆப்ஷன் ஏ. அடுத்தது 17வது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார். ஆப்ஷன் ஏ பிஎன் ராவ், ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி சச்சிதானந்த சின்ஹா, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். இதில் சரியான ஆன்சர் என்னன்னா அம்பேத்கர். அம்பேத்கர் அவர்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆப்ஷன் ஏல இருக்க பிஎன் ராவ் அவர் யாருன்னா வரைவு குழு ஆலோசகர். பிஎன் ராவ் யாருன்னா வரைவு குழு ஆலோசகர். இதே வந்து வரைவு குழுவின் முக்கிய வரைவாளர் அப்படின்னா எஸ்என் முகர்ஜி அப்படிங்கிறவர். வரைவு குழுவின் முக்கிய வரைவாளர் யாருன்னா எஸ்என் முகர்ஜி. அந்த சீல இருக்க சச்சிதானந்த சின்ஹா அவர் யாருன்னா அந்த அரசியலமைப்பு கூட்டம் வந்து ஃபர்ஸ்ட் கூடுறப்ப அந்த ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போனா டிசம்பர் 9 வந்து 1946 தான் வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் வந்து தற்காலிக தலைவராக யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இந்த ஆப்ஷன் டியில் இருக்க ராஜேந்திர பிரசாத் அவங்க வந்து 2வது கூட்டத்தில் வந்து நிரந்தர தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த 2வது கூட்டம் எப்போ நடக்கும்னா டிசம்பர் 11 நடக்கும். அந்த 2வது கூட்டத்தில் அவங்க வந்து நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதோட துணைத்தலைவர் யாருன்னா ஹச்ஜி முகர்ஜி. புது புக்கில் இன்னொரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க, கிருஷ்ணமாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரும் வந்து துணைத்தலைவர். இதே எஸ்என் முகர்ஜி அப்படின்னா வரைவு குழு முக்கிய வரைவாளர். இந்த ஹெச்ஜி முகர்ஜினா வந்து அரசியமைப்பு கூட்டத்தோட துணைத்தலைவர் வந்து ஹெச்ஜி முகர்ஜி. 18வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் நேரடி மக்களாட்சி கொண்ட நாடு எது. கீழ்கண்டவற்றில் நேரடி மக்களாட்சி கொண்ட நாடு. ஆப்ஷன் ஏ சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இதில் சரியான ஆன்சர் என்னன்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தில் தான் வந்து நேரடி மக்களாட்சி நடைபெறுது. இந்த மீதி இந்த 3 நாடுகள்லையுமே இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி வந்து நடைபெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தேங்க்யூ.